எல்லோருக்கும் வணக்கம். இந்த மௌனராகம் வந்து ப்ரொமோவில் காட்டிடுறாங்க. சக்தி வந்து வீட்டை விட்டு போகிறது, அதனால் எல்லா ரசிகர்களுமே வந்து ஐச்சி ஆயிருக்காங்க. அடுத்த பாரதி கண்ணம்மாவா அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா கண்ணம்மா வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து வருண் வந்து பாசமாக தான் இருந்தார். ஆனால் அவர் வந்து சுருதி வந்து சொல்லி கொடுத்ததுனால என்ன பண்ணுறாரு, சக்தியை வந்து சந்தேகப்பட்டு நீ என் தம்பியை காதலிச்ச, அண்ணனை வந்து என் கூட எப்படி குடும்பம் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப பேசின உடனே அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டு வந்து வீட்டை விட்டு சத்யா வந்து வெளியில் போயிடுறாங்க. இன்னும் அடுத்த பாரதி கண்ணம்மா ஆர்வமாக இல்லை வந்து சமாதானப்படுத்தி வந்து கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் தருண் வந்து விருப்பமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து சுருதி வந்து வீட்டை விட்டே போகலை. இவ்வளோ நடந்து கூட தருண் வந்து சுருதி வீட்டில் தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆனால் தருண் வந்து சுருதி கொடுத்த சட்டையை போட்டுக்கிறாரு, அவள் கொடுத்த சாப்பாடை போட்டுக்கிட்டு இருக்கு, அவள் மேலே பாசமாக இருக்கார். இவ்வளோ வந்து கெட்ட மோசமான ஒரு பொண்ணை உள்ள பொண்ணை வந்து அவர் வீட்டை விட்டு வெளியில் வரட்டவே இல்லை. தருண் வந்து அவர் கூட குடும்பம் நடத்திட்டு தான் இருக்காரு. ஆனால் வருண் வந்து விட்டுறாரு. இது வந்து எப்படி எந்த வித்திர நியாயம்னு புரியலை. புகை புகை நடக்காத நம்ம பார்ப்போம். எல்லாருமே வந்து இப்போ மௌனராக சீரியல் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சத்யா வாக்க நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.